ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஏஐஐபி பேங்க். இந்த ஏஐஐபி பேங்க் அப்படிங்கிற பேங்கை சீனா தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க. எதுக்காக இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஷியன் நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆசிய நாடுகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகள் எப்போதுமே உலக வங்கியும் ஐஎம்எஃப் நம்பியே இருக்காங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணும், நாம் ஒரு வங்கியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஏஐஐபி அப்படிங்கிற இந்த பேங்கை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குவதற்கான இந்த திட்டம் போடப்பட்ட வருடம் 2013. 2014 அதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறதுலாம் கிடைக்குது. 2015 அது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி 2015 ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த பேங்கில் 105 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. இன்னும் 13 நாடுகள் உறுப்பினருக்கான அந்த சேர்க்கை அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போந்தான் ஏஐஐபி அப்படிங்கிற இந்த வங்கி ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார நடவடிக்கையும் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐபி அப்படிங்கிற இந்த வங்கி வெளியிலேருந்து பார்க்க போனால் ஒரு பேங்க், உலக நாடுகள் பேங்க் செக்டர்ஸுக்கு இல்லாட்டி ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே தடை விதித்திருக்கிறதுனால இந்த பேங்க் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஏஐபி அப்படிங்கிற இந்த பேங்கினுடைய ஷேரில் 26% யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவிடம் இருக்கிறது. சொல்லப்போனால் 26.5% வைத்திருக்கும் சீனா ஏஐஐபி அப்படிங்கிற இந்த பேங்க் கொடுத்த அந்த உத்தரவு, அதாவது நம்ம ரஷ்யா கூட பொருளாதார நடவடிக்கை எல்லாமே நிப்பாட்டிலாம் அப்படிங்கிற உத்தரவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அனுமதி தான் இப்போ பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ சீனா கரெக்டாக காய் நகர்த்துறாங்க, இரண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்தான். ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக ஏஐஐபி அப்படிங்கிற அந்த பேங்குக்கு பேக்ரவுண்ட் நின்றுட்டு அவங்களுடைய நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளிலும் சீனா இறங்குகிறது அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. புட்டின் அவர்களுடைய பார்வையில் நிச்சயமாக இது படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கர்களுடைய பார்வையில் இது பட்டிருக்கு. ஸோ சீனாவை ஆதரித்து ஓகே சீனா நல்ல நாடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை புகழ்ந்து தள்ளக்கூடிய பலவிதமான செய்தி ஆர்டிக்கல், ஏன்னா மேற்குலக நாடுகள் சின்னதாக ஒரு பொறி கிடைச்சா போதும், அதை வச்சு பெரிய ஒரு உருண்டை கிரியேட் பண்ணி இப்படிடா ஹெட்லைன் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பொக்கிஷம், சீனா ரஷ்யாவை எதிர்த்து விட்டது அப்படின்னு சொல்லி இதுதான் இப்போ பெருசாக பேசிட்டு வராங்க. அடுத்ததா நேட்டோ படை எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி மாரிபோல் அப்படிங்கிற அந்த சிட்டியினுடைய மேயர் கேட்டிருக்காரு. இந்த மாரிபோல் அப்படிங்கிற சிட்டி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மேப்புக்கு கீழே மாரிபோல் அப்படிங்கிற சிட்டிக்கு கீழே ஒரு கடல் இருக்கு. இந்த கடல், அதாவது உக்ரைனை சார்ந்தவர்கள் கடல் வழியாக வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 சிட்டி அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இந்த மாரிபோல் அப்படிங்கிறதும், இன்னொன்று ஒடிசா, அதாவது கர்சன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சிட்டி. ஒடிசாவில் இப்படி தான் தாக்குதல் நடத்துவதற்காக ரஷ்யாவினுடைய கப்பற்படை வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை பார்த்தோமா. ஸோ ஒடிசாவில் ரஷ்யாவினுடைய கப்பற்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. கர்சனை ஒட்டு மொத்தமாக ரஷ்யா பிடித்தெடுத்து விட்டார்கள். இப்போது இந்த இருக்கக்கூடிய மாரிபோல் அப்படிங்கிற இடத்துல தாக்குதல் நடந்துகிட்ருக்கு, அதை சீக்கிரமாக ரஷ்யா பிடித்தெடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்படி 3 சிட்டியை இல்லாட்டி இந்த 3 இடங்களை பிடிக்கும்போது கடல் மார்க்கமாக உக்ரைன் நாட்டவர்கள் செல்லக்கூடிய பாதையில் பல விதமான எதிர்ப்புகளை யாரால் ஏற்படுத்த முடியும், ரஷ்யாவால் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த பக்கம் மட்டும் அடித்தா பத்தாது, ஒரு பக்கம் மட்டும் அடித்தாங்கன்னா ரஷ்யாவினுடைய படையெடுப்பை யாரால் தவிடுபொடி ஆக்கியிருக்க முடியும், இந்த உக்ரைனாலேயோ இல்லாட்டி உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்னாலேயோ இல்லாட்டி ஃபாரின் லீஜினாலேயோ முறியடித்திருக்க முடியும். அதனால் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா 3 பக்கமாக இந்த தாக்குதலை மாற்றுறாங்க. ஸோ ஒடிசா, மாரிபோல், கர்சன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க பிடிக்கிறது எல்லாமே செர்னோபில், அதாவது நியூக்ளியர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு டார்கெட் பண்ணுறாங்க. அது கூடவே கர்கிவ் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த நகரத்தையும் அவங்க கை வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா பக்கமும் இருந்து மிகப்பெரிய அளவு எதிர்ப்புகளை ஒரே நேரத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மேப் வழியாக நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும், அத்தனை இடங்களிலிருந்தும் அவங்களுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கிரீமியா அப்படிங்கிறத ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கிரீமியாவுக்கு தேவையான தண்ணீர்லேருந்து எல்லாமே கிடைப்பதற்கு காரணம் இந்த 3 சிட்டிஸ் தான். இந்த 3 இடங்களை பிடித்து விட்டது என்றால் கிரீமியாவை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம். எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கான லாபங்கள் அப்படிங்கிறது இதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் பல அப்டேட்ஸுக்கு தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.